சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்ட டிஆர்ஓ ஆர்டிஓ நில சர்வே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் அழைத்து இன்றைக்கு ரெவன்யூ செக்ரட்டரி, சிஎல்ஏ, டைரக்டர் ஆஃப் சர்வே அவர்களோடு சேர்ந்து இந்த நான்கு மாவட்டங்களில் உள்ள பணிகளை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். எதற்காக இந்த நான்கு மாவட்டங்களை நாங்கள் முதலில் தேர்வு செய்தோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் விலை அதிகமுள்ள நிலங்களை பெற்றிருக்கிற மாவட்டம் இந்த நான்கு மாவட்டங்கள் தான். ஆக இந்த மாவட்டங்களில் பட்டா வழங்குவதில் இருந்து ஆக்கிரமிப்பு வரை, போலி பட்டாக்கள் வரை இந்த மாவட்டங்களில் இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்ததன் அடிப்படையில் இன்றைக்கு அதிகாரிகளை அழைத்து வைத்து பேசி பட்டா வழங்குவதில் காலதாமதம் இருக்கக்கூடாது, விரைந்து பட்டாக்களை வழங்க வேண்டும், பட்டாக்களில் தவறு இருக்கும் என்று சொன்னால் அந்த தவறை நாம் திருத்தி கொடுக்க காலதாமதம் செய்யாமல் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கும் என்று சொன்னால் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த இடங்களை உடனடியாக நாம் கையகப்படுத்த வேண்டும். காரணம், இந்த நான்கு மாவட்டங்களில் அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு நிறைய இடங்கள் தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இருக்கிற இடங்களை எல்லாம் உடனடியாக கையகப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதேபோல் வேறு துறைகளிலிருந்து நிலம் எடுத்து தர வேண்டும் என்று ரெவன்யூக்கு கேட்குற நேரத்தில் அதற்கு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக நில எடுப்பு பணிகளை நாம் விரைந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் வளர்ச்சி திட்டங்கள்லாம் மிக வேகமாக நடக்கும் என்பதையெல்லாம் அதிகாரிகளுக்கு சொல்லி அதை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதேபோல் அரசாங்க இடங்களில் குத்தகைதாரர்கள், லீஸ் எடுத்திருப்பவர்கள் நிறைய பேர் பணம் கட்டாமல் இருப்பது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. அதையும் 15 நாள் நோட்டீஸ் கொடுத்து அந்த 15 தினங்களுக்குள்ளாக அவர்கள் பணம் கட்டவில்லை என்று சொன்னார், அந்த லீஸை கேன்சல் செய்ய வேண்டும் என்ற அதையும் அதிகாரிகளுக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். 100 நாட்களில் நம்முடைய முதலமைச்சர் என்கிற அந்த திட்டத்தில் நிறைய மனுக்கள் ரெவன்யூக்கு தான் வந்திருக்கிறது. அதை காலதாமதம் செய்யாமல் உடனடியாக ஆய்வு செய்து பொதுமக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற அளவில், காரணம் நம்முடைய முதலமைச்சரிடம் மனு கொடுத்திருக்கிறோம், அது நடக்கும் என்ற எண்ணத்தோடு மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள், அந்த மனுக்களுக்கு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆய்வுகளை மேற்கொள்வோம். அதேபோல் நீர்நிலை புறம்போக்குகள் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் உடனடியாக அந்த நீர்நிலை புறம்போக்கினுடைய ஆக்கிரமிப்பை உடனே காலி செய்ய வேண்டும். வேறு துறையிலிருந்து சர்வே செய்து அந்த இடங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னால் அதையும் உடனடியாக சர்வே செய்து அந்த நிலங்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதையும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். இப்படி பணிகள் எல்லாம் விரைவுபடுத்தி பொதுமக்களுக்கு எளிமையாக விரைவாக இந்த பணியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு இன்றைக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். அந்த பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த பணியை நாங்கள் மேற்கொள்வோம்.